ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசேஷ் வெஸ்ட் இண்டீஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையான T20 சீரிஸ் தற்போது வெஸ்ட் இண்டீஸில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே நாளைக்கு நடக்க போகிற இரண்டாவது T20 மேட்ச்சில் இந்தியனுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது, தோல்வியிலிருந்து இந்தியன் மீண்டு வர என்னென்ன மாற்றங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய விசேஷ் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 5 T20 சீரிஸ் தற்போது வெஸ்ட் இண்டீஸில் நடந்துகிட்ருக்கு. இதில் முதல் T20 மேட்ச்சில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட மோசமான முறையில் திகில் தோல்வி பெற்றிருக்காங்க. இதிலிருந்து மீண்டு வர இந்திய அணி ஒரு சில மாற்றங்கள் பண்ண போகிறாங்க. முதல்ல இந்த இரண்டாவது T20 மேட்ச் வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பிராவிடன்ஸ் ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி 8 மணிக்கு தொடங்க போகுது. இதில் இந்திய அணியில் ஒரு சில மாற்றங்கள் இருக்க போகிறதா பார்க்கப்படுது. இதில் இசான் கிஷன் மற்றும் சுபம் கில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக முதல் T20 மேட்ச்சில் விளாண்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் இசான் கிஷன் மற்றும் எச்ஜி ஜெய்ஸ்வால் விளையாட வாய்ப்பு இருக்குது. சுபம் கில்லுக்கு ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. அடுத்த டவுன் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. சூரியகுமார் யாதவ் முதல் T20 மேட்ச்சில் சிறப்பாக விளையாண்டாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் டெபுவான திலக் வர்மா முதல் போட்டிலேயே பெரிய சம்பவம் பண்ணார். அதனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு தர போகிறாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் விளையாடுவாங்க. சஞ்சு சாம்சன் முதல் மேட்ச்சில் ரன் அவுட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவர் நின்றிருந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் உம்ரான் மாலிக் பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்க. உம்ரான் மாலிக் முதல் மேட்ச்சில் டீசெண்டாக வந்து வச்சிட்டாங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் அக்சர் பட்டேலை ட்ராப் பண்ணிட்டு ஆவேஸ் கானுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. ஆவேஸ் கான் தற்போது ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் பிசிசி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அவர் இந்த மேட்சில் அக்சர் பட்டேலுக்கு பதிலாக உள்ள வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்த டவுன் ஆர்டரில் ஹர்தீப் சிங் விளையாடுவார். ஹர்தீப் சிங் பந்தி வீச்சில் அதிக ரன்களை டெட் ஓவரில் வாரி கொடுத்தாலும் பேட்டிங் டீசெண்டாக விளையாண்டார். இதனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு தர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹர்தீப் சிங் அடுத்து நடக்க போகிற ஆசியன் கேமில் இந்தியனுடைய ஸ்குவாடில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. இதனால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸ்பின் போலிங் அட்டாக்ல சகால் குல்தீப் யாதவ் இந்திய அணியுடைய மெயின் ஸ்பின் போலராக விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே முதல் மேட்ச்சில் சூப்பராக பந்து வச்சிட்டாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவன் இந்த மேட்ச்சில் பார்க்கப்படுது. இந்திய அணியை பொறுத்தளவில் முதல் மேட்ச்சில் தோக்க முக்கிய காரணம் அக்ஷர் பட்டேல், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டே போன்ற முக்கியமான வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆனதுதான். இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் இறுதி வரை நின்றிருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா 4 ரன் வித்தியாசம். வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் T20 மேட்ச்சில் ஜெயிச்சாங்க. ஸோ இதனால் இந்த இரண்டாவது T20 மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெறோம்னா இந்தியனுடைய பேட்டிங் நல்லா இருக்கணும். பந்தி வச்சு சூப்பராக இருந்தாலும் பேட்டிங் நல்லா இருக்கணும். ஸோ கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆள் இறுதி வரையும் மேட்சை எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஓவரில் அதிக ரன்களை வாரி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் கட்டுப்படுத்தணும். ஸோ அப்போ தான் இந்திய அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற முடியும். ஸோ இந்திய அணியை பொறுத்தவரை முதல் T20 போட்டி போல் பேட்டிங்கில் சொதப்பாமல் சிறப்பாக இந்திய பேட்ஸ்மேன்கள் விளையாண்டாலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் தற்போது ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அந்த அணியில் மூத்த வீரர்கள் தற்போது கம்பாக்க இருக்கிறனால இந்த இரண்டாவது T20 மேட்ச் கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும். ரெண்டு அணியுமே வெற்றிக்காக இறுதி வரையும் போராடுவாங்க. அதே போல் ரெண்டு அணிக்கும் வெற்றி வாய்ப்பு 50-50% இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இரண்டாவது T20 மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா இல்லை வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறுவாங்களா, இந்த T20 சீரியஸை யார் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது, இந்தியாவை வெஸ்ட் இண்டீஸா, அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.